விதைகள் இயக்கம், இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். சமீபத்தில் சனாதனத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியதைத் தொடர்ந்து மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. ஒவ்வொரு சங் பரிவார் கும்பல்களும் சங்கிகளும் சனாதனம் என்னுடைய பெருமைமிகு அடையாளம், சனாதனம் இந்த தேசத்தினுடைய அடையாளம், சனாதனத்தில் பாகுபாடுகள் கிடையாது, சனாதனத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, சனாதனம் என்பது புனிதமானது, சனாதனம் தான் மனு தர்மம், மனு தர்மம் தான் இந்து தர்மம், சனாதனமும் இந்து தர்மமும் ஒன்று, சனாதனம் ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்படவே இல்லை, அனைவரையும் சமமாக நடத்துது, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட உருட்டு உருட்டுனீங்க. நீங்கள் வணங்கக்கூடிய, நீங்கள் பின்பற்றக்கூடிய உங்களுடைய தலைவர் இந்த பாரத தேசத்தின் பிரதமரை ஒரு சங்கராச்சாரியார் பொது வெளியில வெட்ட வெளியில அப்படியே அசிங்கப்படுத்திருக்கிறாரு. அதை பத்தி நீங்க யாருமே வாயை திறக்கலையே. ஏன் சனாதனம் எங்க இருக்குது, இருக்குதா அப்படின்னு சில பேர் கேட்டீங்கல்ல, சனாதனம் மனிதனுடைய புத்தியில இருக்குது, மனிதனுடைய நினைவுகள்ல இருக்கு, மனிதனுடைய ஆதிக்க மனப்பான்மையில இருக்குது சனாதனம். அப்போ பூரி சங்கராச்சாரியார் இருக்கிறார் இல்லைங்களா, நிசாவலந்த சரஸ்வதி கோவர்த்தன பீடத்தினுடைய 145வது சங்கராச்சாரி நிசாலந்த சரஸ்வதி அவர்கள், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பொது வெளியிலேயே விட்டிருக்கிறார். ராம ஜென்ம பூமியின் சார்பாக அயோத்தியில வந்து பாபர் மசூதி இடித்து விட்டு அங்க ராமர் கோவில் கட்டினீங்க, ராமர் பிறந்த இடம்னு ஒரு பொய்ய சொல்லி. இல்லாத ராமர் கோவில் வரலாற்று ஆதாரங்கள் ஏதாவது இருக்குதா, கல்வெட்டுகள் ஏதாவது இருக்குதா, எதுவுமே கிடையாது. ஆனா 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த நம்ம கண்ணுக்கு தெரிந்தே பாபர் மசூதி ஒன்று இருந்ததை இடிச்சிட்டு அதன் பின்னாடி வந்த கலவரங்கள், அதன் பின்னாடி வந்த உயிரிழப்புகள், அத்தனை பிணங்களின் மீது தான் இன்றைக்கு நீங்க ராமர் கோவில கட்டியிருக்கீங்க. இது தேசத்தின் பெருமைமிகு அடையாளம் அல்ல, தேசத்தினுடைய அவமான சின்னம். சரி, அங்க வந்து வர ஜனவரி 22ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கைகளால் ராமருடைய திருவுருவச்சிலை பிரதிஷ்டை செய்யப்பட போகுது. அங்க அந்த அழைப்பு வந்து இந்தியா முழுவதும் எல்லா பிரபலங்களுக்கும் அனுப்புறாங்க, அதே மாதிரியே வந்து பூரி சங்கராச்சாரியார் மடத்துக்கும் வந்து அனுப்புறாங்க. அவரு நிசாலந்த சரஸ்வதி என்ன சொல்றாருனாக்க, பிரதமர் வந்து திறந்து வைக்கிறது, நாங்கள் வந்து கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டிட்டு போகணுமா, நானும் கலந்துக்க மாட்டேன். ஏன் அவர் கலந்துக்க மாட்டேன்னு சொல்றாரு, ஏன்னா அவரினுடைய பார்வையில், அவருடைய சனாதனத்தின் பார்வையில் பிரதமர் மோடி அவர்கள் சூத்திரர், மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் சூத்திரர்கள். அவர்கள் கையிலால ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ணணும், அப்ப நான் வந்து கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்ற தோணியில அந்த சங்கராச்சாரியா அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இதை பற்றி ஏன் சங்கிகள் யாருமே வாயை திறக்கல, நாங்கள் சொன்னோம்ல சனாதனம்னா இதுதான், இதுதான் ஏற்றத்தாழ்வு. அப்போ அந்த சங்கராச்சாரியனுடைய புத்தி எத்தகையதாக இருந்திருக்கு பாருங்க. அப்போ இந்த பாகுபாடு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதால தான் பிரதமர் மோடி திறந்து வைக்கிற இடத்து விழாவுக்கு நான் வரமாட்டேன், நான் கலந்துக்க மாட்டேன், எங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சனாதர்ம தர்மத்தை நாங்கள் பின்பற்றக்கூடியவர்கள், எங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு, ஒரு சூத்திரன் வந்து திறந்து வைக்கக்கூடிய இடத்துக்கு போய் நாங்கள் போய் கை கட்டி நிற்க மாட்டோம் அப்படின்னு வெளிப்படையாக ஓப்பன் ஸ்டேட்மெண்டாக சொல்லிட்டார். அப்போ இதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அப்போ சனாதனம்னா எதுன்னு தெரியுதா, சனாதனத்தில் ஒரு சாமானியன் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, சரி நமக்கு கடந்து போயிடலாம், ஆனால் இந்த தேசத்தினுடைய பாரத பிரதமருக்கே இத்தகைய ஒரு நிலை எனும் பொழுது ஒரு சாமானியனுடைய நிலைமையை பற்றி யோசிச்சு பார்த்தீங்களா. அப்போ சனாதனம்னா என்னன்னே தெரியாமல் இங்கே பலர் வந்து கூச்சலிட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சனாதனம்னா என்னன்னு புரிஞ்சுக்கீங்க நீங்கள், அது ஏற்றத்தாழ்வுகளை கற்பிக்குது, பிரிவினைவாதத்தை கற்பிக்குது, பாகுபாடுகளை கற்பிக்குது. அதனால தான் நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம். இன்றைக்கு பிரதமர் மோடிக்கே இந்த அசிங்கம் ஏற்பட்டிருக்குல்ல, அவர் சிலையை திறந்து வச்சாக்க நான் அந்த கோவிலுக்கே வரமாட்டேன், அவர் முன்னாடி நான் கை கட்டி நிற்கணுமா அப்படின்னு ஒரு சங்கராச்சாரியார் கேட்கிறாருல, இதுதான் சனாதன புத்தி. சங்கிகள் இனிமேலாவது திருந்திக் கொள்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.